பகர கட்டைய பாரு, முட்டி போட்டா எந்திரிக்க முடியல, காதல பரப்பு. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? இந்த பிள்ளைய லவ் பண்றதுக்கு என்ன மட்டும்தானே கூட்டுறம் சொன்னீங்க? இவனுக்கு யார் மூணு பேரு? பல வருஷம் உங்களை பாக்குறதுக்காக தவ இருந்து வாய்ப்பு கிடைச்சோட ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தயா? நிறைய பேசணும்னு உள்ள இருக்கு, ஆனா உங்களை பார்த்தோன்னு எதுவுமே வர மாட்டேங்குது. இல்ல உண்மையிலே கண்ணுல என்ன எமோஷனலா வருது சொல்லுப்பா. சீக்கிரம் உண்மையிலே அழுகுறான்ப்பா அந்த பையன். அழுது அழுது. ஆமா, ஏன்டா எமோஷனா இருக்க நீ? ஏன் எமோஷனா இருக்க நீ? சரி ஓகே, முடி டக்கன் முடி. முடியா? இருங்க வருது. ஹே கேபி, உனக்கு பிடிச்சது சில்லி கோபி, எனக்கு உன்கிட்ட பிடிச்சது உன் டான்ஸ். நான் விட மாட்டேன் உன் டான்ஸ்.20 வருஷம் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. என்னவோ சொல்லியிருக்கான் என் ரோக. ஓகே தம்பி வா, அம்மா சத்தியமா வா. ஐயோ மைக் வாங்க போதே ஒரே ஜாலி. எல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இங்க வரதுக்காக கம்பெனி லீவ் போட்டு வந்திருக்கேன். ஓ, நீங்க ஆபீஸ் லீவ் லெட்டர் வரைக்கும் போயிட்டீங்க? இப்போ லீவ் போட்டு வந்திருக்கேன். லீவ் போட்டு வந்திருக்கா கம்பெனி? கம்பெனி எம்டி உட்கார்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியல? எம்டி எம்டி வேற யார் இல்ல, எங்க அப்பா தான் எம்டி. அப்படியா? அண்ணே சீக்கிரம் முடிக்க சொல்ல, நானும் லீவ் போட்டு தானே வந்திருக்கேன். ஆ, என் பேர் பிரின்ஸ். உங்களை பார்க்க ஓடி வந்ததுனால இங்க ஷூ பிஞ்சு போச்சு எனக்கு. பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? உன்னை ப்ரப்போஸ் பண்ண சொன்னா செருப்புல சாணி மிதிச்சது, செருப்பு அறுத்தது, இதெல்லாம் சொல்ல சொன்னேன். இங்க பாரு, அதாவது ஒரு காதலை வந்து எப்படி வந்து வெளிப்படுத்தணுங்கிறத எங்கள் ஐயா ராமர்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா இது வரைக்கும் அவர் ஊர்ல சொந்த கிராமத்துல 52 பேர்கிட்ட காதலை வெளிப்படுத்தி 500 தடவை அடி வாங்கியிருக்காரு. கமான் ராமர். இப்படிதான் அந்த 52 பேர்கிட்டயும் பண்ணீங்களா? ஐயா, காதல் என்பது என்ன? கட்டி பிடித்தல் தான் காதல். அறிவு இருக்கு உனக்கு? இருக்கா? எனக்கு இருக்கே. உங்களுக்கு இல்லாத இவங்க மூணு பேரோட போட்டி போட்டு வந்திருக்கீங்க. இங்க பாரு, அவங்க மாதிரில எனக்கு வளவலன்னு பேசறதே அவங்க பூரா ஸ்கிரிப்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஆமா, இங்க பாருமா, நான் வந்து உன்னை லவ் பண்றேன், கட்டுனா உன்னையத்தான் கட்டணும்னு ஒத்த காலில் நிக்கிறேன். பாத்தியா, ரொம்ப நேரம் நிக்க முடியாது. நீ என்ன சொல்ற, என் காதலை ஏத்துப்பியா? இவங்க மூணு பேர் சொன்னதெல்லாம் என்னமா பெரிய காதல்? நீ டான்ஸர்ன்றதுனால உனக்காவே ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கமா, ஆடுறதுக்கு. ஆடுறதுக்கு பாட்டை போட்டா நான் ஆடுறேன். காடு பாவாங்குது, வீடு போபோங்குது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? ஒரு வயசான முரட்டு சிங்கிளா இருந்தாலும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆடி ப்ரப்போஸ் பண்ணிக்காங்க போது கொஞ்சமாவது யோசிக்கலாம்ல. இங்க பாருப்பா காவியா, வளவளன்னு பேச வேண்டாம். இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு பூங்கொத்தனி கொடுத்துதான் ஆகணும். யாரு பெஸ்டா ப்ரப்போஸ் பண்ணா சொல்லு. நமக்காக யோசிச்சு நமக்காக வந்து சொன்னாது பிடிக்குமே அப்படின்னு ஒரு எஃபர்ட் போட்டு பண்றேன்.
நமக்காக காதல் என்பது நம்ம எனக்கு அந்த பொண்ண பேச விடுங்க ராமு. நமக்காக வந்து யோசிச்சு ஒரு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த எஃபர்ட் இருக்குல்ல, அந்த எஃபர்ட்டுக்காக நான் ஐயோ இவருக்கு கொடுக்குறேன் நானு. கண்ணில ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு கவர் பண்ணிருக்காயா, கண்ணீர் விட்டு கவர் பண்ணிருக்கான். ஆனா ஸ்டேஜ் கூப்பிட்டு மூணு முரட்டு சிங்கிள் வந்து அவனுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதுல காவ்யா கிட்ட இருந்து அன்பு பரிசா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து காவ்யா கொடுக்க போறாங்க. நீ விஜய் டிவியோட கிஃப்டியா, உனக்கு எதுக்கியா கிஃப்ட்? இப்படி பாராட்டி பாராட்டி தான் பேமெண்டே தராம அந்த ஆளை வச்சிருக்கோம். ராமரன் ஒரே வார்த்தை ஈரோட மகேஷனா உங்களை பேசி இம்ப்ரெஸ் பண்ணல, நீ பீஸ் இங்க பேசாம அவருக்கு ஒரு பூ கொடுத்துருங்க. என்ன குடுக்குறாரு சூடு சூடு. ஐயா அந்த புள்ள லவ் தான் பண்ண முடியல. சரி போம்போதுனால அந்த புள்ள கைய புடிச்சு கூட்டி போ. ஒரு அப்பாவா ஒரு அண்ணாவா சரி ஒரு தாத்தாவா உங்க ஆசையை நிறைவேத்து. காவியாக்கு ஒரு ராமருக்கு ஒரு மனசை கேந்தடா. இந்த குடிரை நான் எடி நெஞ்சில் வந்து குடிரை